ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இப்போ நான் சிவனை கும்பிட ஆரம்பிச்சேன் அப்படிலாம் சொன்னல. அப்படி சிவன் வந்து ஒரு கடவுள் அப்படிலாம் எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சது. ஆனால் நான் நீ எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும், ராஜராஜ சோழன் மாதிரியான உச்சி கொடை கொண்ட அரசனாக இருந்தாலும், இறுதியில் நீ வந்து ஒரு ரொம்ப சின்ன பூஜை ரூம் தான் எனது. ஆனால் அதுக்குள்ளேயே சிவலிங்கம் ஒன்று இருக்கும், நடராஜர் சிலை ஒன்று இருக்கும். நீங்களே யோசிச்சிருப்பீங்க, இவனுக்கு எப்படி எதிர்ப்புலாம் வராமல் இருக்கு, எப்படி எதை தைரியமாக செய்கிறான், பேக்கப் இருக்குமா, பின்புலம் இருக்குமா, அப்படிலாம் யோசிக்கலாம். கோவிலுக்கு போகணுன்னா நமக்கு அது வந்து அந்த எண்ணம் தோணணும். நான் வந்து டெய்லி இந்த டைமுக்கு போய் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் ரஜராஜ் மோகன். இன்னைக்கு நம்ம கூட வந்து டைரக்டர் மோகன் ஜி அண்ணன் தான் இருக்காப்ல. ஸோ நான் வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. ஸோ அண்ணா, நீங்கள் ஒரு டைரக்டருங்க தாண்டி ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் வந்து பயங்கரமாக ஊர்ன ஒரு ஆள் எங்களுக்குலாம் தெரியும். சரியா? இல்லை, கார்லேயும் சரி கையிலையும் சரி, இல்லைன்னா உங்க ஃபேஸ்புக் ஃபோட்டோஸ்லேருந்து இன்ஸ்டா ஃபோட்டோஸ் வரைக்கும் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே சாமி ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக பேசுகிற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட. ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா யாருக்குமே டக்குன்னு எடுத்தோம்னா அந்த ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை வராது. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம், அவ்வளோவா கடவுள் நம்பிக்கை இருக்காது, கோயிலுக்கு போட அப்படின்னு சொன்னால் கூட நம்ம போக மாட்டோம். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை வரதுக்கு ஒரு காரணம் வந்து ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும். ஒன்று பட்டதாக இருக்கும், இல்லை பட்டதாக பார்த்ததாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரினா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிச்சிச்சு? நான் பிறந்து வளர்ந்தது வந்து சென்னையில், இங்கே ராயபுரம் அந்த பகுதி தான். ஸோ சென்னையில் பிறந்து வளர்ந்ததால் மிகப்பெரிய ஆன்மீக நம்பிக்கை அப்படிலாம் சின்ன வயசுலேருந்து அப்படி இல்லை. எனக்கு எங்கள் அத்தை வந்து என்ன, அவங்க பெரிய முருகரோட பக்தி. அவங்க கூட வந்து அப்போ நான் சொல்கிறதுனா ஒரு 7 வயசு 8 வயசு அந்த டைமில் வடபழனி முருகர் கோயிலுக்கு அடிக்கடி கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் திருநீர்மலை போவோம், அப்புறம் திருப்போரூர் முருகர் கோயில். இவ்வளோ தான் நான் வந்து அப்போ போன பெரிய கோயில்கள். அது மாதிரி ரொம்ப சின்ன வயசில் திருப்பதி போனதாக மட்டும் நம் ஒரு ஞாபகம் இருக்குது, அது அதுக்கு மேலே ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப அப்போல்லாம் வந்து எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வருஷ வருஷம் போவோம். திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா, தீ மிதிப்போம் வருஷ வருஷம். அதுதான் என்னோடய அந்த எனக்கும் கடவுளுக்குமான ஒரு நெருக்கமான ஒரு உணர்வு இருக்கிற இடம். அதை தாண்டி சென்னையிலலாம் பெருசாக கோவில் போகிறது அப்படிலாம் கிடையாது. டெய்லி ஸ்கூலுக்கு விபூதி வச்சுட்டு போகிற ஆளும் இல்லை, நான் குங்குமம் வைக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் ஒரு 10th அந்த மாதிரி படிக்கிற வரைக்கும் கடவுள் பிடிக்காது அப்படிலாம் சொல்கிறது இல்லை. ஆனால் அந்த 11th 12th இந்த காலேஜ் படிக்கிறப்ப கொஞ்சம் அந்த நம்பிக்கை இல்லாமல் எல்லாரும் அப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்குமே எங்கள் அம்மாவை கிண்டில் பண்ணுறது, சாமி கும்பிட்றப்ப படுக்கூடாது சொல்லுவாங்க. காலையில் கிருத்திகை அமாவாசை நல்ல நாள்லாம் சீக்கிரம் குளிச்சுட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிண்டில் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் நானும். அந்த 3-4 வருஷம் ரொம்ப அது ஒரு எனக்கே சிரிப்பாக இருக்குது, நானும் அப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு. அப்போ வந்து அந்த நிறைய அந்த பெரியாரோட கதைகள்லாம் நிறைய கேட்டு அது வந்து மண்டையில் ஏறி இருக்கு அந்த டைமில். இது எப்போ மாறிச்சுன்னா, நான் வந்து இந்த இன்ஜினியரிங் காலேஜ் அதுங்கேருந்து நம்ம வந்து சினிமாவுக்கு நோக்கி போகணும், ஒரு ப்ரொஃபஷன் நோக்கி போகணும்னு சொல்கிறப்ப, நான் இப்போ ஏர்டெல்ல 3000 ரூபா சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறேன். இந்த இது வந்து இதில் இந்த ஃபோன் பூத்து இந்த 1 ரூபா காயின் பாக்ஸு, ஸோ அதில் வந்து நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா, நான் சொல்கிறத கேட்பானுங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட அப்பா தவறுறப்ப அந்த ஏஜில், அவங்க வீட்டில் ஏதாவது டெத்துலாம் நடக்கிறப்ப, அடிக்கடிக்கு அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மார்ச் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ அந்த மாதிரி போய் அந்த செவக்கிடங்கு அங்கே இருக்கிற அந்த வாழ்க்கை முறை அதெல்லாம் அங்கே நடக்கிற விஷயங்கள், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே வந்து துணி இல்லாமல் தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மார்ச் வரி உள்ளே போகிற அந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கிற அப்புறம் தான் அந்த ஒரு மாதிரி ஃபிலாசபிக்கல் ஸ்டேட் வருது. அது அந்த அந்த மாதிரி ஒரு யோசிக்கிறதுலாம் வருது, இவ்வளோ தான் வாழ்க்கை நம்ம அப்படிலாம் தோணும் அந்த மாதிரி டைமில். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ரொம்ப இந்த காலேஜ் முடிக்கிற டைமில் ரொம்ப லிக்கர் அடிக்ட் ஆகி அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகி அவன் ரொம்ப ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டான், சூசைடல் தாட்ஸ் வந்துச்சு அவனுக்கு. அவனை வந்து அதுலேருந்து கொண்டு வரத்துக்கு எனக்கு வேறு வழி தெரியாமல் எனக்குள்ளே உருவான சில ஃபிலாசபிக்கல் தாட்ஸை வந்து நான் அவனுக்கு சொல்லி அவன் அதில் ஈர்க்கப்பட்டு அவன் வந்து சரியானான்.
அது அவனுக்கே தெரியாமல் நான் ஏதோ ஒரு ஸ்டேஜிலேருந்து நான் வந்து அவனுக்கு அதை சொல்லி அவனை நான் சரி பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு உருவானது தான் இதில் வந்து என்னமோ இருக்குது அப்படின்னு பேசணும். அதுக்கு மெயின் காரணம் வந்து கண்ணதாசன் ஐயா எழுதுனா அர்த்தமுள்ள இந்து மதம். நான் அவனை வந்து நான் அவனை வந்து முதல்ல கேட்க சொன்னதே அதுதான். அவனுக்கு வந்து அந்த சூசைடல் தாட்ஸு ரொம்ப லிக்கர் அடிக்ட் ஆகிய டைமில் வந்து நான் அப்போ இந்த யூடியூப்பில் அது வந்துடுச்சு வாய்ஸில், அவர் வாய்ஸில் இருக்கும், ஐயா வாய்ஸில், கண்ணதாசன் ஐயா வாய்ஸில் இருக்கும். அது அவனுக்கு நான் கேட்க வச்சு அதுலேருந்து அவனுக்கு ஒரு ஏதோ தெரியாமல் ஒன்று எண்ணம் புரியாத ஒரு உணர்வு உருவாகி அவன் வந்து சிவனை கும்பிட ஆரம்பித்தான். அப்போ நான் வந்து அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னடா பிரச்சனை இது மாதிரி இல்லைடா எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்றப்ப நீ நானாக ஒரு விஷயம் சொல்கிறேன், யாரும் கேட்டலாம் சொல்ல, நானாக ஒரு விஷயம் சொன்னேன், நீ வந்து நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன்டா, நீ அதை ட்ரை பண்ணு, குளிச்சுட்டு ஈரத்துண்டோடு போய் நீ விரும்புகிற தெய்வத்துக்கு முன்னாடி உட்காந்து கண்ணை மூடி உனக்கு வந்து எந்த ஞாபகமே இல்லாமல் ஒரு உனக்கு வந்து ஒரு இருட்டு மட்டும்தான் தெரியணும், எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது, அந்த நிலமை வர வரைக்கும் உட்காரு, ஒரு மணி நேரமோ 10 நிமிஷமோ அப்படி உட்காரு, அந்த மாதிரி ஒரு நிலமை வரப்போ உனக்கு என்ன வேணும்னு ஒரு கேள்வியாக வெய், உனக்கு வந்து பதில் கிடைக்கும், யார் பதில் சொல்லுவோம்லாம் தெரியாது, நீ ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி அவன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கன்சர்ன் வச்சுருக்கான் சொந்தமாக. ஸோ அந்த இன்சிடெண்ட்டு தான் வந்து என்னை வந்து ஒரு பெரிய சிவன் பக்தராக மாற்றி அதுக்கப்புறம் நிறைய வாழ்க்கையில் மாறி இருக்குது. அது எனக்கு யார் சொல்லி கொடுத்தாலாம் தெரியாது. லேட்டரான எனக்கு அது புரிஞ்சது வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் இருக்க பட்டினத்தார் அவர் மூலமாக எனக்கு அந்த மாதிரி சில கனெக்ஷன்ஸ் ஏற்பட்டதுன்னு நான் இப்போவுமே நம்புகிறேன். அது தெளிவாக என்னால் சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு மேட்டர். நிறைய தேடல்கள் உருவாகி எனக்கே தெரியாம பட்டினத்தார் அவரை பத்தி படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அவர் எங்க ஏரியால தான் இருக்காரு அவரோட சமாதி இருக்குன்னு தெரிஞ்சு அங்க போக ஆரம்பிச்சு அவரை குருவா ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் இருந்து. நான் இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் கவனித்தேன், ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும்போது கடவுள் நம்பிக்கை வரதுக்கு முன்னாடி அந்த திரௌபதிங்கிற உங்க கூட வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு வழிபாட்டில் அப்படின்னு. படமும் வந்து நீங்கள் திரௌபதி எடுத்துருக்கீங்க, ஸோ அந்த திரௌபதி வழிபாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று? அது வந்து பிரதர் இப்போ நான் சிவனை கும்பிட ஆரம்பித்தேன் அப்படிலாம் சொன்னலை, அப்படி சிவன் வந்து ஒரு கடவுள் அப்படிலாம் எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சுது. ஆனால் நான் எங்கள் ஊரில் வந்து இப்போ என் பொண்ணெல்லாம் நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் நெருப்பில், அதாவது ஒரு சொந்தமாக நடக்கிற ஒரு 8 வயசுக்கு அப்புறம் தான் சொந்தமாக தீயில் இறங்கும். அது ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம அந்த அவங்க ஒரு பெரிய ஜுவாலையை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த கங்கில் வந்து நம்ம நடந்து போகணும், அப்போ நமக்கு எதுவும் ஆகாது. அந்த அதுதான் அந்த டைமில் உருவாகிற அந்த பக்தி அந்த வைப்ரேஷன் அது. ஸோ 8 வயசுக்கு அப்புறம் தனியாக சுயமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கருத்து தெரிஞ்சு நான் வந்து 6 வயசுலேருந்து எனக்கு அந்த தூக்கிட்டு போவாங்க அப்போ பயமாக இருக்கும், 8 வயசுக்கு அப்புறம் தைரியமாக நடக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா தவறுன அந்த 1 வருஷம் தவிர தொடர்ந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வருஷம் தீயில் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கனெக்ஷன் திரௌபதி அம்மனோட. ஸோ திரௌபதி அம்மன் வந்து நம்ம அதாவது இப்போ நான் சொன்னேன் தோணிச்சு அப்படிலாம் இல்லை, குழந்தையிலேருந்து அது வந்து ஒரு பழக்கம், ஒரு திருவிழா. இப்போ பொங்கல் மாதிரி தீபாவளி மாதிரி எங்களுக்கு அது ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அது திரௌபதி தாய் அப்படின்னு சொல்லியே ஒரு அம்மா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இப்போ நான் எப்போ ஊருக்கு போனாலும் அந்த வழியாக போனால் கூட போய் சாமி கும்பிட்டுட்டு வர பழக்கம் உண்டு. திரௌபதி அம்மன் வந்து எப்படி அதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியலையே, ரொம்ப நெருக்கமான ஒரு உணர்வு அது வந்து. இப்போ சிவன் அப்படின்னா நமக்கு அது கடவுள் அப்படிலாம் தெரியுதில்ல, இப்போ திரௌபதி அம்மன் அப்படிலாம் பார்க்க மாட்டாது, நம்ம குடும்பத்தில் ஒரு உறவினர் மாதிரி நம்ம கூடயே இருக்கிற ஒரு ஒரு உயிர் மாதிரி ஒரு ஜீவன் மாதிரி தான் அது தெரியும். நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அது அதுவே யோசிக்க முடியுது. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு உறவு தான் அது. அவ்வளோ இவ்வளோ வருது ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க, அதனால தான் படத்துக்கு அந்த பேர் வச்சிங்களா நீங்கள்? இல்லை பிரதர், படத்துக்கு ஏன் பேர் வச்சு நிறைய பேர் கேட்டாங்க, அதுதான் சொல்கிறல்ல சில விஷயங்கள் வந்து பதில் சொல்ல முடியாது. பழைய ஒன்னாரப்பட்டன பேர் வச்சவனுக்கு அடுத்து திரௌபதினு எப்படி படம் பெறு வைக்கணும், எனக்கு என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு தெரியல. ப்ளஸ் அந்த கதைக்கும் திரௌபதி அம்மன்ற பேருக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஏன்னா அது சென்னையில் நடக்கிற ஒரு போலி திருமணங்களை பற்றின ஒரு கதை, அதில் வர அந்த கதாநாயகியோட பேர் திரௌபதினு வச்சேன் அவ்வளோதானே தவிர, ஏன் அதுக்கு திரௌபதினு பேர் வச்சேன், யார் வந்து என்ன அதை வைக்க சொன்னாங்கன்னா நிஜமாக நான் வச்ச பேர் தான், யாரும் சொல்லி நான் வைக்கலை. ஒரு தாட்டில் அப்படியே வச்சது அப்படிங்களா? ஒரு இல்லைங்க, அது வந்து நிர்பந்திக்கப்பட்ட விஷயம், நான் அப்படி தான் பார்ப்பேன், ஒரு கருவியாக தான் பார்ப்பேன். ஸோ நம்மளை வந்து யாரோ கருவியாக பயன்படுத்தி அந்த திரௌபதின்ற நாமத்தை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பேச வைக்கணும், அந்த பேர் வந்து எல்லாரோட
வாயிலையும் உச்சரிக்கப்படணுன்றது ஒரு விதி. அது வந்து நம்ம அதுக்கு கருவியாக பயன்பட்டுருக்கோன்றது தான் நான் நம்புகிறேன். ஸோ நானே உட்காந்து யோசித்தேன், எப்படி நம்ம திரௌபதினு பேர் எடுத்து படத்துக்கு வைக்கணும்னு யோசித்தோம். என்னோடய டைட்டில் லிஸ்ட்டில் அது கிடையாது. நான் இப்போ வரைக்கும் இன்னும் நான் வச்சுருக்க டைட்டில் லிஸ்ட்டில் இன்னும் யூஸ் பண்ணாத பேர்லாம் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய டைட்டில் லிஸ்ட்டில் திரௌபதின்ற பேர் கிடையாது. அப்படி தான் ருத்ரதாண்டவமும் என்னோடய டைட்டில் லிஸ்ட்டில் அது கிடையாது. நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வச்ச பேர் அலப்பரியான். அப்புறம் என்ன அலப்பரியான்னாலும் சிவன் பேர் தான், நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போவும் பேரில் தான் இருக்குது அந்த டைட்டில். நான் அலப்பரியான்னு பேர் வச்சு ஒரு காக்கி சட்டை மாதிரி டிசைன் பண்ணி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கெல்லாம் ரெடியாக இருந்தப்போ திடீர்னு ப்ரொடியூசர் சைடில் பெட்டர் இன்னொரு டைட்டில் எதனா யோசிக்கிறீங்களா அப்படின்னாரு. இது ஒரு பெரிய ஜெயிச்ச ரஜினி சார் அவங்க அஜித் சார் அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சிங்கன்னா இந்த டைட்டில் வந்து மக்கள் வாயில் வரும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ஏதாவது யோசிங்க அப்படின்னு சொன்னப்போ நான் டக்குன்னு ருத்ரதாண்டவம் ஓகேவான்னு கேட்டேன். சூப்பராக இருக்குன்னாங்க. அப்படி வச்சுட்டோம் அது ஸ்பாட்டில் வந்து அதான் அந்த மாதிரி. ஸோ அது நமக்கு தெரியாது அது உள்ளே எங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன அந்த மாதிரி டைட்டில் வரப்போ தெரியல. ஸோ என்னோடய லிஸ்ட்டில் அந்த மாதிரியான கடவுள் சம்மந்தப்பட்ட பெயர்கள் இல்லை. அது ஒன்று ஒன்றா அது அமைது, அது நம்ம கருவியாக பயன்படுறோம் அவ்வளோதான். ஓகே சூப்பர். நான் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால நிறையா ஊர்களுக்கு போக வேண்டியது இருக்கும், நிறையா ஊர் நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் போகும்போது ஏதாச்சும் ஒரு ஊரில் டக்குன்னு இங்கே போகும்போது செம்மையாக எனக்கு வந்து ஒரு பீஸாக காமாக ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்குது ஒரு ஆன்மீகமாக இருக்குது அப்படின்னு நினச்ச இடம் ஏதாச்சும்? இல்லை நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த பட்டினத்தார்ன்ற பேர், நீங்கள் அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ அந்த பேர் வந்து நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு கேள்விப்பட்டதே கிடையாது. என் லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு பேர் கிடையாது. அந்த பட்டினத்தாரை போய் நான் சாமி கும்பிடணும்னு எனக்கு யாரும் சொல்லலாம் இல்லை. பட் எப்படி எனக்கு தோணிச்சு அதெல்லாம் தெரியல. நான் வந்து இந்த நிறைய ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக படிக்கிற ஆர்வம் உண்டு எனக்கு. இப்போ என் பேர் பின்னாடி இந்த சத்திரியன் வச்சுருக்கேன்ல, முதல்ல வந்து அது நான் அந்த மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப அந்த வாரியர்ஸ் எல்லாம் சத்திரியன்னு தன்னை சொல்லிப்பாங்க போருக்கு போகிறவங்களாம் அப்படின்றதால தான் நான் அந்த டேகை யூஸ் பண்ணேன் ஆர்க்கு டைமில். இந்த பட்டினத்தார் அங்கே படிக்கிறப்போ நான் அந்த ஒரு ஒரு டேக்லைன் ஒன்று படிச்சிருக்கேன், ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வரைக்கும் என்னோடய ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா யார் போய் பார்த்தீங்கனாலும் அது இருக்கும். முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்குது. நீ எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் ராஜராஜ சோழன் மாதிரியான உச்சி கொடை கொண்ட உச்சி முடி கொண்ட ஒரு அரசனாக இருந்தாலும் இறுதியில் நீ வந்து ஒரு பிடி சாம்பல் தான். அந்த பிடி சாம்பலும் நீ கண்டுபிடிக்க முடியாது, காற்றுல கரைஞ்சி அது நீராக மாறிடும். ஸோ அவ்வளோதான் வாழ்க்கை, மனித வாழ்க்கைன்றது. அந்த விஷயம் யார் எழுதுனா அப்படின்னு தேடுறப்ப தான் எனக்கு பட்டினத்தாரை பற்றி தெரிய வருது. அப்போ பட்டினத்தாரை பற்றி படிக்கிறப்ப காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு ஒரு வாக்கியத்தையும் படிக்கிறேன். அது என்ன கதைன்னு பார்த்தா ஒரு அரசர் வந்து பட்டினத்தார் கிட்ட கொஞ்சம் அவரோட செருக்கு அவரோட பெருமிதத்தெல்லாம் பற்றி பயங்கரமாக காட்டுறப்போ பட்டினத்தார் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் சின்ன வயசு பட்டினத்தார்ன்றவர், அதிகமாக ஒரு 30 வயசில் சமாதி ஆகிட்டார். அவர் உயிரோடு இருக்கிற நிலைமையிலே போய் சமாதியாக உட்காந்தது தான் அவரோட வரலாறு. ஸோ அப்படி ஒரு அரசருக்கு கூட அவங்க பழகிறப்ப அவர் என்ன சொல்வார், கையில் ஒரு ஊசி, காதருந்த ஊசி, காதருந்த ஊசினா ஊசி அந்த தைக்கிற ஊசி, அந்த ஊசி சின்ன சைஸ் ஊசி, அதோட பயன் என்னென்னா துணியை தைக்கிறது தான். அதில் அந்த காது இருந்தால் தான் நம்ம நூலை கோர்த்து பண்ண முடியும். ஸோ அந்த காது உடஞ்சி போன ஒரு ஊசி, அது எதுக்குமே பயன்படாது. அந்த ஊசியை வந்து அந்த அரசர் கையில் கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்கோ, நீ நானும் மரணித்ததுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே சந்திக்கிறோமோ அப்போ இந்த ஊசி எனக்கு திருப்பி கொடுன்னு சொல்லுவார். அப்போ அந்த அரசர் வந்து என்ன நீ பைத்தியமா, அவன் செத்து போனதுக்கப்புறம் நான் இந்த ஊசி எப்படி கையில் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றப்ப அவர் அவருக்கு அந்த வாழ்க்கையை புரிய வைக்கிறார். இவ்வளோ தான் உன் வாழ்க்கை, நீ அரசன், நீ பெரிய கோன், நீ யாரை வேணால் இருந்துட்டு போ, இந்த காதற்ற ஊசி கூட நீ இறந்ததுக்கப்புறம் உன்னால் கண்டு போக முடியாது இங்கேருந்து. ஸோ அந்த காதற்ற ஊசியும் வாராது உன் கான் கடை வழிக்கேன்றது அந்த சென்டென்ஸும் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் அப்படின்ற விஷயமும் பட்டினத்தாரை தேடி போக வச்சுது. ஸோ போய் அதுக்கப்புறம் நிறைய பட்டினத்தாரை பற்றி படிச்சிருக்கேன். படிக்கிறப்ப நீங்கள் அந்த பாட்டு கேட்டிருக்க மாட்டீங்க, ஃப்ரீயாக இருக்கப்போ கேளுங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பணம் மேலே இருக்க ஆசை, பொருள் மேலே இருக்க ஆசை, பெண் மேலே இருக்க ஆசை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். இதெல்லாம் எதுக்கு இதுக்காக இவ்வளோ அலையிறோம், நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது நமக்கு நடக்குன்றது புரியும். ஒரு மடமாதும் ஒரு மனமாகி ஒரு பாட்டு இருக்கு, ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப துன்பம் அன்பின் இன்பம் துன்பம் கொண்ட அன்பினில் கலந்து ஒரு துளி வெந்து பண்டியில் புகுந்து ஊறு சூறன் இதை மீது படர்ந்து பணியில் ஒரு பாதி சிறு துளி மாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாட்டு. அது என்ன சொல்ல வருவார் அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு துள்ளி வெந்து வந்து கர்ப்பைக்குள்ளே போய் அது ஒரு உயிராக மாறி குழந்தைய மாதிரி தவழ்ந்து நோய் வாய்ப்பட்டு அதுக்கப்புறம் வாரம்னா என்ன ஜாதகம்னா என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் பெருசாக வளர்ந்து
இல்லாத இன்பங்களெல்லாம் அனுபவித்து திருமணமாகி அவங்களோட வளர்ந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கூன் வந்து நீங்கள் வந்து திரும்ப மறுபடியும் குழந்தையாக மாறி அந்த இறக்கும் தருவாயில் திரும்ப நீங்கள் போய் திருநீராக மாறிடுவீங்க. ஸோ ஒன்றும் இல்லாமல் போகிற வாழ்க்கை தான் இது. இதுக்குள்ளே நீ எதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளே இவ்வளோ ஆசைகளுக்குள்ளே இவ்வளோ தேடி ஓடுற, உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது நடக்கும், அதனால் நீ வாழ்க்கை அதோடய நீரோட்டத்துலேயே போ அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் அந்த பாட்டுக்கும். ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், அது வந்து இந்த டிஎம் சவுந்தரராஜன் சாரே நடித்த பட்டினத்தாரன்ற படத்தில் அவர் குரல்லே பாடியிருப்பார். அது போய் கேளுங்க, அது கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த சைக்கிள் புரியும். அது என்ன நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் பெரிய ஹீரோ தேடி போக மாட்டேற, கண்டிப்பாக அது அவங்க ஒரு நாள் நடக்கும், அதெல்லாம் எனக்கு புரிய வச்சது அதுதான். ஸோ நான் எனக்கு வந்து நான் கருவியாக பயன்படுறது வந்து திரௌபதி, ருத்ரதாண்டம், பகாசுரன் மாதிரி விஷயங்களை கொண்டு வர்றதுக்குன்றது நான் அப்படி எடுத்துப்பேன். எனக்கு இதுதான் வந்து விதிக்கப்பட்டிருக்கு, இப்படி தான் என் வாழ்க்கை போகணும்னு. நான் ஏதாவது பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணணும், பெரிய புகழ் இன்னும் தேடி போனோம்னா அது எனக்கு இருக்குன்னா நடக்கும். அந்த மாதிரி நம்பர் ஆள் நான். உங்களுக்கு ஏதாச்சும் லாஸ் இருக்கா இந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி? இல்லை பர்சனலாக சிலர் இருக்கும்ல, அது நம்ம இப்போ ஆன்மீகம் சார்ந்து பேசுறதால அது இன்டர்வியூ மாதிரி ஆகிடும். பேசும்போது இல்லை அப்படி இல்லை, பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட்னு அது அதை மறுபடியும் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சதால அது வந்து இன்னைக்கு ஒருத்தர் இருப்பார், நாளைக்கு ஒருத்தர் இருப்பார். இப்போ நேற்று ஒரு பெரிய டைரக்டர் இருந்திருப்பார், அவர் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி ஒருத்தர் பெருசாக இருப்பார் டேரக்டராக. இப்போ நாளைக்கு வந்து திடீர்னு ஒரு பையன் வந்து ரெண்டு இட்டு கொடுத்துருவான், இன்றைக்கி பெருசாக இருக்க டேரக்டரை விட்டுட்டு அந்த டேரக்டரை கொண்டாடுவாங்க. இதுதான் ஹீரோக்கும் அப்ளை. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த காலகட்டம் மக்கள் யாரும் ரசிக்கிறாங்க அவங்க தான் வந்து அன்றைக்கி பெரிய ஆள். ஸோ அந்த காலகட்டத்துக்கு யார் வராங்களோ அவங்க கூட, இப்போவும் நான் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும், எல்லாருமே அந்தந்த துறையெல்லாம் ரொம்ப பெரிய மக்கள். சார் சூப்பர்ண்ணா. நான் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரூம், கிச்சன், ஹால் அப்படி இருக்கிற மாதிரி பூஜை ரூமும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி உங்கள் பூஜை ரூமில் என்னென்ன கடவுள்கள் இருப்பாங்க? எங்களோட வீட்டில் வந்து பிறகு சின்ன பூஜை ரூம், ஏன்னா நான் கீழே அம்மா தம்பி இருக்காங்க, நான் மேலே ஒய்ஃப் நானும் இருக்கும். எப்பவுமே படையல் போடுறது எல்லாமே அம்மா வீட்டிலே போட்டுறதால நாங்கள் அதை பண்ணுறதில்ல. வீட்டில் பூஜை ரூம்னு ஒன்று இருக்கணுன்றதுக்காக ரொம்ப சின்ன பூஜை ரூம் தான் எனது. ஆனால் அதுக்குள்ளேயே திருச்செந்தூர் முருகரோட படம் தான் நாங்கள் வந்து மெயினாக மாட்டியிருக்குது. ஒரு லிங்கம், சிவலிங்கம் ஒன்று இருக்கும், நடராஜர் சிலை ஒன்று இருக்கும் சின்னதாக, அப்புறம் முருகரோட பழனி அந்த வடிவத்தில் ஒரு வெண்கல சிலை ஒன்று இருக்குது, அப்புறம் அம்மனோட உருவத்தில் ரெண்டு சின்ன சின்ன சிலைகள் இருக்குது. அலுவலக ஆஃபீஸில் வந்து வாராகியம்மன் முருகர், அதுக்கப்புறம் விநாயகர், மூணு பேர் வச்சுருக்கேன். எனக்கு வாராகியம்மனை வந்து அலுவலகத்தை வச்சு பிடிக்கும், ஏன்னா நம்ம செய்கிற வேலைலாம் சின்ன சின்ன வேலை இல்லை. நீங்களே யோசிச்சிருப்பீங்க, இவனுக்கு எப்படி எதிர்ப்புலாம் வராமல் இருக்குது, எப்படி எதை தைரியமாக செய்கிறான், எது என்ன அவனுக்கு பெரிய பேக்கப் இருக்குமா, பின்புலம் இருக்குமா, அப்படிலாம் யோசிக்கலாம். அது வந்து வாராகியம்மனை நம்ம துணைக்கு வச்சுக்கிறதால ஸோ யாரும் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்டாக் பண்ணுற முடியாது. என்ன எதிர்ப்பு வந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அந்த வாராகி பூஜை, வாராகியோட யாகம் இதெல்லாம் ரிச்சர்ட் சார் வந்து பயங்கரமான வாராகி பக்தர். ஒரு நீங்கள் நினச்சி பார்க்க கற்பனை செஞ்சு முடியாத அளவுக்கு வாராகியோட பக்தர் அவர். ஸோ அதனால் அவர் மூலயமா நமக்கு வந்து அது நடந்துருது. கரெக்டாக நமக்கு எப்போ தேவையோ அப்போ கொண்டு போய் அந்த யாகத்தில் உட்கார வச்சுருவார் அவர். ஸோ வாராகி வந்து எப்படின்னா ஒரு போர் தெய்வம், போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வணங்கிட்டு போகிற ஒரு தெய்வம், பாதுகாப்புக்காக கூடவே இருக்கணும், அந்த தைரியத்தை கொடுக்கணும், எதிர் வர சவால்களை வந்து நம்ம எதிர்கொள்ளணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு தெய்வம். அதனால் ஆஃபீஸில் வந்து வாராகி அம்மன், அதனால் எந்த ஒரு எது எடுக்கிறாலும் பூஜை போடுறதுக்கு முன்னாடி அம்மனை வேண்டிட்டு போக வேண்டியதாக டெய்லி விலைக்கு ஏற்றிடுவேன் வாராகி அம்மனுக்கு. அதான் நான் அடுத்தவங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன், டெய்லி கோயில் போகிற பழக்கம் உண்டா உங்களுக்கு? இல்லை இல்லை பிரதர், நான் வீட்டை விட்டு கிளம்புறப்ப என்னோடய வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு போயிடுவேன். என் ஆஃபீஸ்லேயும் போயிட்டு விலைக்கு ஏற்றி சூளை ஏற்றி வச்சுட்டு விபூதி வச்சுக்கிறதோட என்னோடய பக்தி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். கோவிலுக்கு போகணுன்னா நமக்கு அது வந்து அந்த எண்ணம் தோணணும், நான் வந்து டெய்லி இந்த டைமுக்கு போய் சாமி கும்பிடணுன்னு நினைக்கிற அந்த மாதிரி ஆள் கிடையாது. திடீர்னு தோணும், எனக்கு தெரியாது இப்போ இப்போ தோணுச்சுன்னா அதனால் கோயிலுக்கு போகணுன்னு எனக்கு தோணுச்சுன்னா போயிடுவேன். நான் அந்த மாதிரி இல்லை, அதுவும் உண்மையுமே கூட நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் கூட சில கோயிலுக்குள்ளே உங்களால் நுழைய முடியாது, உங்களுக்கு அந்த கோயிலேருந்து ஒரு அழைப்பு வரணும், அப்போ தான் நீங்கள் போக முடியும். இப்போ என் பொண்ணு அடிக்கடிக்கு என்னை கூப்பிட்டு போகிற சொல்கிற கோயில் வந்து ஆஞ்சநேயர் கோயிலும் காளிகம்பாள் கோயிலும். அடிக்கடிக்கு அவளே திடீங்க பாப்பா கோயிலுக்கு கூப்பிட்டு போப்பான்வா, ஏன் கேட்குறாள்லாம் தெரியாது, அஞ்சு வயசு தான் அவளுக்கு, அவளை கூப்பிட்டு போயிடுவேன் காளிகம்பாள் கோயிலுக்கு. இப்போ பஜ்ரங் பள்ளி கோயிலுக்கு போகணும், ஆமாம், அவளுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா
நான் சொல்லித்தரல, அவளே கேட்பா. ஜுரம் வந்துச்சுன்னா அப்பா பஜரங் பள்ளி கோயிலுக்கு கூட்டிட்டு போகணுவா. தெரியல, அவளுக்கு ஒரு நம்பிக்கை இந்த வயசுலேயே வந்திருக்கு. கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்தோடனே சுறுசுறுப்பாக விளையாட ஆரம்பிச்சிருவா ஜுரம் இருந்தால் கூட. அது மாதிரி அப்போ தான் போவேன் கோயிலுக்கு. திருவண்ணாமலை கோயிலுக்கு போகணுன்றது எனக்கு அந்த காலேஜ் முடித்ததுலேருந்து ஆசை. திருவண்ணாமலை தீபம் பார்ப்போம், எல்லாம் கிரிவலம் போகிறாங்க, போகணும் போகணுன்னு நான் டைரக்டராக எல்லா கோயில் போனாலும் நமக்கு வந்து அங்கே ஒரு சின்ன எப்படின்னா ஒரு வரவேற்பு கிடச்சிரும். மற்றவங்களாம் 2 நிமிஷம் கும்புற சாமியை ஒரு 3 எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் தர நின்று கும்புற அளவுக்கு அனுமதிப்பாங்க. அது ஏன்னு தெரியல, அந்த அமைப்பு உண்டு. திருவண்ணாமலைக்கும் அங்கே இருக்கவங்களே ஃபோன் பண்ணி சார் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு நிறைய தடவை கூப்பிட்டாங்க கோயிலுக்குள்ளே இருந்தே. ஆனாலும் எனக்கு அந்த கோயிலுக்கு போகிற அம்சம் அமையவே இல்லை. இப்போ தான் என் பொண்ணோட இந்த லீவில், இந்த அதான் ஃபஸ்ட் டைம் அந்த அம்மாவுக்கு எல்கேஜிலேருந்து யூகேஜி லீவ் விட்டாங்க. ஸோ அந்த டைமில் போய் திருவண்ணாமலை கோயிலில் போய் அருணாச்சலேஸ்வரரை கும்பிட்டுட்டு வந்தேன். நேரில் பார்த்து கண் கலங்கி, கண்ணில் தண்ணி வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். நம்ம விரும்பினாலும் முடியாது. நான் ருத்ரதாண்டவம் படத்தில் ஒரு பாட்டுக்காக கேதார்நாத் கோயிலுக்கு போகணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணோம். அப்போ தான் அந்த பனி சரிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பெரிய பிரச்சனையில் மாட்டினாங்க. நாங்கள் ஷூட்டிங் போகலான்னு நினைக்கிற அந்த டைம் டிசைட் பண்ண டைமில் அப்போது வந்து ப்ரொடியூசர் வேணான்ட்டார். அது பெரிய ரிஸ்க் இருக்குது, அவங்க மூடிட்டாங்க கோயிலில் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷூட் பண்ண போகலான்னா எல்லாம் மாஸ்க் போட்டாங்க. மாஸ்கோட ஷூட் பண்ண முடியாது. எத்தனை பேரை மாஸ்க்கு கழட்ட சொல்கிறது. ஸோ இன்னுமே அந்த கேதார்நாத்ன்றது வந்து தூரமாகவே இருக்குது. அது இன்னும் எத்தனை வருஷம் ஆக போகுது, போவோமா இல்லை போகாமலே நம்ம வாழ்க்கை முடியுமா அதெல்லாம் தெரியல. அது மாதிரி நமக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கும் இந்த கோயிலுக்கு போகணுன்னு. ஸோ தொடர்ந்து இந்த கோயிலுக்கு இந்தந்த நாளில் போகணும், போனால் தான் கடவுள் நமக்கு இதை தருவாருன்னு நினைக்கிற ஆள் இல்லை நான். ஸோ கண்டிப்பாக போவீங்க, நான் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிருவீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நிறையா கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு, அப்படி போகும்போது இப்போ ரீசெண்டாக போகும்போது வாங்கின ஒரு ஸ்பிரிச்சுவல் பொருள் என்னது? இப்போ ரீசெண்டாக போனப்போ வாங்கின ஸ்பிரிச்சுவல் பொருள் வந்து அதாங்க, இங்கே நம்ம இன்னும் டக்குன்னு இப்படி கேட்டீங்க. எந்த கோயில் போனாலும் எனக்கு எதனா ஒன்று கொடுத்துருவாங்க. சிலர்லாம் இந்த இது கருங்காலி வாங்குவாங்க. அதான் அதை சொல்ல வந்தேன். இப்போ வந்து திண்டுக்கல்லில் பாதாள சிம்ம முருகன் கோயிலுக்கு போனேன். அப்போ வந்து அவர் ஆதீனமாக இருக்கார். ரொம்ப சின்ன வயசு, இளம் வயது ஆதீனம் அவர். அவர் வந்து இப்போ நான் ருத்ரதாண்டவம் முடித்த உடனே எனக்கு அவரே அழைப்பு எடுத்து கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு. அதான் சொன்னல, நம்ம போகணுன்னு நாம் கண்டிப்பாக வராங்க இந்த வாரம் அப்படின்னு சொன்னேன், என்னால் போக முடியல. அதுக்கப்புறம் திடீர்னு இந்த கருங்காலி வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதனால் அந்த பாதாள செம்பமுருகன் கோயில் வந்து பயங்கரம் ஃபேமஸ் ஆகி 4 கிலோமீட்டருக்கெலாம் கூட்டம் நின்று பார்க்குற மாதிரியான கோயிலாக மாறிடுச்சு. நான் வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோடு குற்றாலம் போனோம். குற்றாலம் போயிட்டு வரப்போ திடீர்னு தோணுச்சு இதே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு. அப்படியே எல்லாம் போயிட்டோம். போயிட்டு நைட்டு 1:00 தான் போய் பார்த்து அவர் என் கூட உட்காந்து ஒரு மணி நேரம் பேசி, சின்ன வயசு தான் ஆனால் அவர் ரொம்ப ஞானத்தோடு இருக்கார், ரொம்ப ஞானத்தோடு பேசுகிறாரு. அந்த ஆதீனம் அவரை மீட் பண்ணி பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் கையால் ஒரு பச்சை கலர் துண்டு வச்சு ஒரு 500 ரூபாய் நோட்டு வச்சு கருங்காலி மாலை ஒன்று கொடுத்தாரு அவர். நான் சொன்னேன், ஐயா நான் ஏற்கனவே கருங்காலி மாலை போட்டிருக்கேன், நான் திரௌபதி சமயத்துலேருந்தே போட ஆரம்பிச்சிட்டு எனக்கு ஏன் போட்டேன்னு தெரியாது. அரவிந்துன்னு சொல்லிட்டு ஸ்தபதி ஒருத்தர் இருக்கார் என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, அவர் தான் ஃபோன் பண்ணி ஆனால் நீங்கள் கருங்காலி மாலை போடுங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி வச்சார் கொரியரில். அப்போத்துலேருந்து போட்டுட்ருக்கேன். பாசிட்டிவ் எனர்ஜி கருங்காலி மாலை, நீங்கள் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், நெகட்டிவாக எதுவும் தோணாது, அதுக்காக போட்டுக்கோங்க. இது ஆன்மீகம் அப்படிலாம் யோசிக்காமல் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்பி கொடுத்தாரு, போட்டுட்டேன். இப்போ தான் தெரியுது கருங்காலி வந்து இப்போ ஃபேஷனாக போட ஆரம்பிச்சு. இப்போ கருங்காலி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகார்த்திகன் அண்ணா இருக்கட்டும், லோகேஷ் கணேஷ் அண்ணா இருக்கட்டும், இல்லை தனுஷ் அண்ணா இருக்கட்டும், ஏதாச்சும் ஃபங்க்ஷனோ இல்லை ப்ரெஸ் மீட்டோ ஆடியோ லான்ச் ஆனால் எல்லோரும் போட்டு வராங்கன்ட்டு பசங்களும் அதை ஒரு ஃபேஷனாக போடுறாங்க. அதான் பிரதர், ஒரு டைமில் வந்து இந்த சிலுவை போட்ட மாதிரி ஒரு செயினை வந்து பயங்கரம் ஃபேஷனாக போட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, நான் சொல்கிறது நிலா வேவாள விஜய் சார், உங்களுக்கு அந்த படம்லாம் தெரியுமா? தெரியல. விஜய் சார் சிலுவன்னு ஒரு ரோலில் பண்ணியிருப்பார், அப்போவே போட்டார். அதை அந்த டைம்லேருந்தே நிறைய பசங்க அது மாதிரி போட்டு சுற்றுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போது ரீசெண்டாக எல்லா மதத்தில் இருக்கவங்களும் இந்த கருங்காலி மாலையை வந்து அந்த மாதிரி போட்டுட்டு போகிறது பார்க்குறேன். ஸோ நான் பொதுவாக சொல்கிறது வந்து எதுவும் ஃபேஷனுக்காக அப்படிலாம் செய்யாதீங்க. உங்களுக்கு யாராவது உங்களை தேடி வந்து இந்த மாதிரி சொல்லி ஒரு காரணத்தோடு அன்பாக கொடுத்தாங்கன்னா போடுங்க, இல்லை உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா தேடி போய் போடுங்க. கருங்காலி மாலை போட்ட உடனே நான் வந்து பெரியாள் ஆகிடுவேன், நான் வந்து பணம் சம்பாதிச்சிருவேன்ற நினைப்போட கருங்காலி மாலையை போடாதீங்க. அது எந்த பயனும் அப்படிலாம் தராது. உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் நம்பணும், இந்த மாலை வந்து எனக்கு நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அது வராமல் நான் பாசிட்டிவாகவே என்ன வச்சுக்கணுன்ற எண்ணத்தோடு அதை வேண்டி போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது கருங்காலி மாலைன்னு இல்லை, நீங்கள் சின்னதாக ஒரு நூலை கூட
மஞ்சள் தடவியை நீங்கள் அந்த எண்ணத்தோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும். ஸோ வைப்ரேஷன் தான் முக்கியம், அது ஃபேஷனுக்கோ ஃபேன்சிக்காகவோ போடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. Holidays, GT Holidays, GT Holidays, South India's number one travel brand. 30 நிமிட செயல்முறை அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 9000 5679 5.